ஆனந்த் சார் வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்களை பற்றி போன எபிசோடில் பேசியிருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் ரொம்ப இன்னும் உங்களை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன், மகிழ்ச்சியாக இருக்குது. சார், நம்ம போன எபிசோடில் பேசும்போதே இந்திய மக்கள் தொகை எப்படி ஒரு தொழில் முனைவோர் பார்க்கணும் அப்படிலாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்கள் கூட நான் டிஸ்கஸும் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு தலைப்பு தோணுச்சு, வாழ நினைத்தால் இந்தியாவில் வாழலாம் அப்படிங்கிறத வந்து இந்த எபிசோட நான் டைட்டிலாக வச்சுருக்கேன். நிறைய கேள்விகள் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். இந்தியாவில் தொழில் பண்ணலான்றீங்க, இவ்வளோ மக்கள் தொகை இருக்குன்றீங்க, ஆனால் வெளியில் போய் யார்ட்டையாச்சும் நீங்களும் நானும் கூட நம்ம ரோட்டுக்கு போவோம், யார்ட்டாச்சும் கேட்டு பாருங்கள், சார் வேலை ஒழுங்காக இல்லை சார், சேலரி கரெக்டாக கிடைக்கல சார், ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்னடான்னா தொழில் பண்ணலாம் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்றீங்க, முரணாக தெரியலையா உங்களுக்கு? அருமையான கேள்வி அருள். இது வந்து ஒரு டீப்பான ஒரு கேள்வி, யோசிக்க வேண்டிய கேள்வி, டீப்பான கேள்வி. நான் என்னுடைய அனுபவத்தில் வாயிலாக நான் சொல்கிறேன். நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து அனுபவத்தின் வாயிலாக என்னுடைய பகிர்தலை ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய பகிர்தலை கொடுக்குறேன். வாழ நினைத்தால் இந்தியாவில் வாழலாம்ன்றது வந்து பை டிஃபால்ட்டுங்க. வாழ நினைத்தால் இந்தியாவில் தொழில் செய்யலாம்ன்றது தான் என்னுடைய தாரக மந்திரமாக நான் பார்க்குறேன். எப்படின்னா, உலகமே இந்தியாவை நோக்கி தான் படையெடுக்குது பொருளாதார ரீதியாக. அப்படி எடுக்கும்போது ஏன் அவங்க வந்து நம்மளை பெருசாக பார்க்குறாங்க அப்படின்னா, ரெண்டு ஆஸ்பெக்ட்லேருந்து பாருங்கள், நான் அப்புறம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் அந்த நீங்கள் கேட்ட கேள்வியோட. ஒரு பொருளாதாரத்தையே பேசுவோம் நம்ம, திரும்ப திரும்ப எங்கே தரமா நிற்கணும், வாழ்வின் ஆதாரம் அங்கேயே நிற்போம். நம்ம முதல் எபிசோடில் பேசும்போது அதான் பேசணும். எஸ், வாழ்வின் ஆதாரம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். அங்கே பிரச்சனைனா எல்லாமே பிரச்சனை தான். வெளிநாட்டில் போய் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பணம் பண்ணுறீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு 1% தான் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஊரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஃபிக்ஸட் டெபாசிட் போய் பண்ணுறீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சார் பணம் இருந்தால் தானே சார் அதெல்லாம் பண்ண முடியும். சரி வச்சுருந்தா சார், சேல ஏதோ ஒரு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்கள், 10000 ரூபாய் பண்ணிங்கன்னா 5% மினிமம் கொடுக்குறாங்க, 5-6% கொடுத்துட்றாங்களா? ரைட். லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அந்த ஊர்லாம் 1%. அப்போ அவன் யோசிக்கிறான் அந்த முதலாளி, இங்கே ஒரு இவ்வளோ பணம் நிறைய சேர்ந்து போச்சு, அங்கே வந்து பணம் நிறைய சேர்ந்து போச்சு, மக்கள் தொகை கம்மி, அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை வாங்குறதுக்கு ஆள் கம்மி. அவன் யோசிக்கிறான், பெரிய பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் போய் நம்ம இந்த பணத்தை கொடுத்தாலோ பொருளை கொடுத்தாலோ வாங்குவதற்கு மக்கள் இருக்கிறார்கள், நம்ம ஏன் இங்கே செய்யக்கூடாது? நம்மளை நம்பி வெள்ளக்காரன் வெளிநாட்டவன் வரும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நம்மக்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, நம்மக்கிட்ட தான் எதுவுமே, நம்ம இல்லை இல்லை இல்லைன்னு இல்லப்பாட்டு பாடும்போது இல்லாதான் போகும் சார். இல்லைங்கிறது உண்மையாக போய்யா சார்? உண்மை உண்மை, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் ஏன் இல்லை அப்படின்னு நம்ம என்றைக்காவது கேட்டிருக்கோமா? அரசாங்கம் குறை சொல்கிறோம், ஓகே எந்த அரசாங்கமும் நம்ம அரசாங்கம் இல்லைன்னு சொல்லிடுறோம். நான் என்ன பண்ணதுக்காக, நான் இப்போ உங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது உங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ்கிட்டயே பேசியிருந்தேன், ஒரு கேள்வி கேட்டேன், சில தகவல்கள்லாம் நான் எப்பவுமே பேசும்போது இளைஞர்கிட்ட கேட்பேன். பயமாக இருக்குது எனக்கு, பாதி பேர் எப்படின்னா பயமாக இருக்குது, நான் இருக்கிறதும் போயிடுச்சுன்னா, நான் பாட்டுக்கு ஏதோ போகிறேன், 10000 ரூபா சம்பாதிக்கிறேன், 20000 ரூபா சம்பாதிக்கிறேன், அதுவும் போயிடுச்சுன்னா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இன்றைக்கி உலகத்தில் வந்து கிக் எக்கானமின்னு ஒரு விஷயம் உருவாகிட்டுருக்கு. 2020 அக்கார்டிங் டு சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 40% அமெரிக்கன்ஸ் வெள்ளக்காரங்க அமெரிக்கர்கள் கிக் எக்கானமில் தான் இருக்காங்க. கிக் எக்கானமி வேறு ஒன்றும் கிடையாது, கிக்னா ஒன்று பெரிய டெர்மினாலஜி யோசிக்க வேணாம். நான் ஒரு கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, என்கிட்ட திறமை இருக்குது, நான் படிச்சிருக்கேன், எனக்கு மூளை இருக்குது, உழைப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது, ஆக்கம் இருக்கிறது, ஊக்கம் இருக்கிறது. நான் எதுக்கு ஒரே கம்பெனியில் வேலை செய்யணும்? 4 கம்பெனியோட ப்ராஜெக்ட் எடுத்து நான் பண்ணுறேன், கரெக்டுங்களா? ஓகே. ஒரு சினிமா தொழிலில் நீங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேமராமேன் இருப்பார், அவர் வந்து 2 படத்துக்கு போய் ஒரே சமயத்தில் கூட வேலை செய்ய முடியும். நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே பொருந்தும். அவங்களாம் யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தான் மாச சம்பளம் இருக்கா? ஜெயிச்சா வெற்றி, முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரே சமயத்தில் 5 ப்ராஜெக்ட் 3 ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். அது ஏன் நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய வேலையில் இருந்துட்டு சொந்தமாக செய்யணும் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது, இருக்கிறது போயிடுபோன்னு பயமாக இருக்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நான் என்ன சொல்கிறேன், முயற்சி செய்து பார்க்கலாமே. உங்களுடைய ப்ரைமரி வேலையே நீங்கள் விட வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போங்க, ஏதோ சம்பாதிங்க. உங்கள் முதலாளிகிட்டே போய் சொல்லுங்கள், ஐயா நீங்கள் எனக்கு சம்பளம் தரீங்க, நான் 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், நான் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தரேன், எனக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுங்க, நான் செய்து காமிக்கிறேன், நம்ம அதில் ப்ராஃபிட் ஷேர் பண்ணலாம். இது பெரிய நிறுவனங்களை பண்ண முடியாது, பெரிய கட்டமைப்பு உள்ள நிறுவனங்களில் நீங்கள் அதை செய்ய முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் செய்ய முடியாதுன்னா, செய்ய மாட்டீங்க,
உங்களுக்கு தான் 1 லட்சம் சம்பளம் கொடுத்துட்டாங்கல்ல, உங்களுக்கு தோணாது அது. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு நிறைய சம்பளம் தான் வருது, லீவு கிடச்சா போகிறேன் எனக்கு. ஏன்னா அந்த அவங்க நல்லா வேலை நல்லா அவங்கள செக் பண்ணிவிடுவாங்க. சிறு மற்றும் குறுந்தொழில் இருக்கும்போது நீங்கள் போய் சொல்லலாம், எனக்கு பணம் வேணும், உங்களால் கொடுக்க முடியாது. இப்போ எனக்கு 50,000 ரூபா சம்பாதிக்கணும், அதனால் நீங்கள் 20,000 தான் கொடுக்குறீங்க, எனக்கு துண்டு இருக்குது, ஆனால் நான் சம்பாதிக்கிறது தயாராக இருக்கேன், எனக்கு ஒன்றும் வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. ஆர் நான் பேரலாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன், கான்ஃப்ளிக்ட் இல்லாமல், அந்த முதலாளி செய்யக்கூடிய அதே வேலை நம்ம முரண்கள் இல்லாமல் நீங்கள் செய்ய தயாராகிட்டால் 1008 பிஸ்னஸ் நாட்டில் இருக்குது. எம்எஸ்எம்இன்றதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க சார், நீங்கள் எக்ஸ்பர்ட். வாட் இஸ் எம்எஸ்எம்இ? சிறு குறு தொழில் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஓகே, சிறு மற்றும் குறுந்தொழில் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு ப்ராடக்ட் சப்ளை செயின் ஒன்று இருக்கும். ஓகே, ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா கார் தயாரிக்கிறது என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஒரு 400 காம்போனன்ட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காம்போனண்ட்டை யாருங்க சப்ளை பண்ணுறாங்க? 400 விதமான ஐட்டம் உள்ள போகுது இல்லைங்களா, அது யார் சப்ளை பண்ணுறாங்க? சின்ன சின்ன கம்பெனி வச்சிருக்கிறவங்க தான். இல்லை, டயர் 1 ஒரு கம்பெனி இருக்கும், அவங்க தான் அது மேக்ஸிவாக பல விஷயங்கள் செய்வாங்க. அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது டயர் 2 ஒரு கம்பெனி இருக்கும், சில டயர் 1 டயர் 2 இருக்கும். டயர் 3 கீழே போனீங்கன்னா ஆன்சிலரி யூனிட்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளுக்குமே ஒரு ஆன்சிலரி யூனிட் சப்ளையர் பண்ணுறவங்க இருப்பாங்க. சின்ன சின்ன பார்ட்டு சப்ளை பண்ணுறாங்க. ஓகே, சின்ன சின்ன ஐட்டம் சப்ளை பண்ணுறாங்க, ஒரு ஸ்க்ரூ சப்ளை பண்ணுறோம். கரெக்ட். ஓகே, அந்த ஒரு காஃபி போடணும்னா சக்கரை வேணும், காஃபி பொடி வேணும், பால் வேணும், பால் வேணும், அதுக்கு அடுப்பு வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும், வாட் எவர், அதை போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஒரு 5 பேர் சேர்ந்து தானே ஒரு காஃபி உள்ளே உருவாகுது. அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுக்குமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இ இருப்பாங்க. அதாவது பிஹைண்ட் எவ்ரி மேன் சக்ஸஸ் தெர் இஸ் அ உமன், ஒரு இங்கிலீஷ் ஓல்டு அடேஜ். என்னுடைய அடேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஹைண்ட் எவ்ரி கார்பரேஷன் சக்ஸஸ் தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் எம்எஸ்எம்இஸ் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சிறு மற்றும் குறுந்தொழில் என்பது எந்த ஒரு பெரிய பொருள் வெளில வரனாலும் அதுக்கு சப்ளை பண்ணக்கூடிய குட்டி குட்டி ஐட்டம் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தான் சிறு மற்றும் குறு. அந்த சிறு மற்றும் குறுவில் வந்து 2 பிரிவு இருக்குது. நம்ம முன்னாடி கூட பேசியிருக்கோம், மேனுஃபேக்சரிங்னு ஒன்று இருக்குது, சர்வீஸ் சேவைன்னு ஒன்று இருக்குது. அந்த சேவை தான் வந்து இந்தியாவில் 62%. ஓகே, இந்த எம்எஸ்எம்இலேயே எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸை டேட்டா எடுத்து பார்த்தாங்க. உதயம்னு சொல்லிட்டு நம்ம எம்எஸ்எம்இ போர்ட்டல் ஒன்று இருக்கு. எல்லாருமே எம்எஸ்எம்இ அப்படின்னா எப்படிங்க எனக்கு எம்எஸ்எம்இ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல போய் எம்எஸ்எம்இன்னு டிக்ளேர் பண்ணணும். முதல்ல ஒரு கம்பெனி வச்சுருப்பீங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு வச்சுருப்பீங்க, ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுவீங்க. உடனே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நான் தாங்க எம்எஸ்எம்இன்னு போய் முதல்ல டிக்ளேர் பண்ணணும் கவர்மெண்ட்டில். கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. சரி, இப்போ அரசு என்ன நோக்கி நீ எம்எஸ்எம்இன்னு சொல்லணுமா, இல்லை நான் அரசை நோக்கி பாருங்கள் நான் எம்எஸ்எம்இன்னு காமிக்கணுமா? கரெக்ட். இப்போ நல்ல கேள்வி கேட்டிங்க. முதல்ல வந்துட்டு எம்எஸ்எம்இயாக இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் போய் டிக்ளேரே பண்ணலை, நான் எம்எஸ்எம்இங்க அப்படின்னு டிக்ளேரே பண்ணலை. 2 கேள்வி இருக்குதுல்ல, ஒன்று ஏன் பண்ணலை, அவங்களுக்கு என்ன தயக்கம்? இந்த உத்தியோக ஆதார்னு ஒன்று முன்னாடி இருந்தது, போன ஜூலை அதாவது 2020 ஜூலையிலேருந்து அது உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றிட்டாங்க, பேர் மாற்றிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் கொண்டு வரணும், கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு, அதை சிம்பிளிஃபை பண்ணாங்க. ஓகே, அது சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் 30 லட்சம் பேர் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், அது போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏன் மக்கள் பண்ண மாட்டேன்றாங்க? கம்பெனி ஓனர்ஸ்லாம் வந்து நான் தாங்க நான் கம்பெனி நடத்துகிறேன், ஆனால் நான் ரிஜிஸ்டர் பண்ணலை, இத்தனைக்கு நான் ஜிஎஸ்டி பே பண்ணுறேன், நான் அதெல்லாம் பண்ணுறேன், பேன் கார்டு வச்சுருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் நான் வந்து எம்எஸ்எம்இன்னு டிக்ளேர் பண்ணலை. அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, நான் வந்து இந்த சைட்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து எம்எஸ்எம்இ கண்டிப்பாக டெய்லி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், ஒரு பயம் இருக்குது. என்ன பயம்னா, ஒருவேளை நான் இது புதுசாக ஒரு சங்கத்தில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறீங்க எம்எஸ்எம்இ போர்ட்டலில், அப்படி பண்ணிட்டேன்னா நான் இன்னும் ஏதாவது டேக்ஸ் பே பண்ணணுமோ, கமிட்மெண்ட் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுமோ, ஏற்கனவே எனக்கு எக்கச்சக்கமாக என்னுடைய கூடுதல் சுமை உருவாகிடுமோ எப்படின்னா, ஒரு 100 ரூபா நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா 65-66 ரூபா மேனுஃபேக்சரிங்லாம் வந்து இன்புட் காஸ்ட்டு, ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவே 65 ரூபா போயிடும். ஓகே, மீதி இருக்க 35 ரூபாயில் நான் வந்து பேங்க்குக்கு வந்து நான் இது கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் என் பிராண்டை டெவலப் பண்ணணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அப்புறம் நான் ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த ஒரு வழி அப்படி இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, ஒரு தயக்கம் இருக்குது. இதுதான் நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரோக்ராம்லாம் கூட சொல்கிறது என்னென்னா, இது கண்டிப்பாக நீங்கள் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணனாலாம் கவர்மெண்ட் வந்து உங்கள் மேலே டேக்ஸ்லாம் வைக்க போகிறது, ஏற்கனவே நீங்களே வந்து ஒரு நலிவடைஞ்சவர் தான், நீங்கள் ஒன்றும் பெரிய ஃப்ளரிஷ்டு பீப்புளெலாம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டுருக்கீங்க, மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்து தான் ஆகணும், இன்றைக்கி நீங்கள் வரலை
என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் வந்து தான் ஆகணும். அதனால் அதை நீங்கள் தயக்கம் தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஓகே, இந்த பக்கத்தில் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கவர்மெண்ட்டால் இதை கண்டுபிடிக்க முடியாது. பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்தியாவில் போய் நீ எம்எஸ்எம்ஐயா நீ எம்எஸ்எம்ஐன்னு கேட்க முடியாது. நீங்கள் வாங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க தான் சொல்ல முடியும். சரி, பண்ணால் எனக்கு என்ன சார் கிடைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது, இது கண்டிப்பாக கேட்கணும். ஓகே, நான் பண்ணுறேங்க எனக்கு என்னங்க லாபம்? நம்ம மக்களுக்கு என்னென்னா, நம்ம யாருமே வந்து போய் அதை பார்க்குறதில்ல. என்னுடைய தாழ்மையான கருத்து, எம்எஸ்எம்இ சைட் உள்ளே போய் என்ன இருக்குங்க, முதல்ல என்ன ஸ்கீம் இருக்குது. இப்போ இங்கிலீஷ்லேயும் நிறைய வந்துடுச்சு, நமக்கு வந்து கொஞ்சம் மொழி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்காதே இருப்போம் ஒரு காலத்தில். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வந்திருக்கு, இங்கிலீஷில் நல்லா வந்திருக்கு. அதை பற்றி எக்கச்சக்கமான வீடியோ வந்தாச்சு நீங்கள் யூடியூப், தேங்க்ஸ் டு யூடியூப் அண்டு இந்த மாதிரி உங்களுடைய சேனல் மாதிரி எம்எஸ்எம்இ பற்றி வீடியோவாக போட்டுட்ருக்காங்க. நீங்கள் எம்எஸ்எம்இ சைட்டில் போய் பாருங்கள், முதல்ல ஒரு டேஷ்போர்டே இருக்குது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட. எம்எஸ்எம்இஸில் போனால் ஒரு 15 விஷயங்கள் இருக்குது, சாம்பியன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். ஆனால் அந்த சர்வீஸ்லாம் எனக்கு என் வீடு தேடி வருதா, எனக்கு அது அக்செப்டபுளாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? அன்லஸ் யூ ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ரிஜிஸ்டர் பண்ணால் என்ன ஆகும்? நான் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டருங்க, சர்டிஃபிகேட் இருக்குங்க, நான் பேங்க்குக்கு போவேன், எங்கள் பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்பேன், சார் நான் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர்ட், ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர்ட், பேன் கார்டு இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், உங்ககிட்ட என்ன ஸ்கீம் இருக்குது சொல்லுங்கள். லோன் கேட்கலாம். லோன்ஸ் ஒன் ஒரு ஆக்டிவிட்டி தானே, வேறு என்ன சர்வீசஸ் உங்ககிட்ட இருக்குது என்ன தெரிஞ்சுக்கணும்ல? கண்டிப்பாக. பேங்க்னாலே வெறும் லோன் மட்டும்தான் கிடையாது, லோனை தவிர வேறு என்ன இருக்குது? நான் எப்பவுமே சொல்லுவேன், பேங்க்கில் வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸ் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சில எம்எஸ்எம்இ செக்டார்லேயும் சரி, பெரிய இண்டஸ்ட்ரி சரி, பெரிய இண்டஸ்ட்ரி இப்படி மூட்டு போயிடுறாங்க, சின்ன இண்டஸ்ட்ரி வந்துட்டு பே பண்ண முடியாது தவிக்கிறாங்க. அப்போ பேங்க் மேனேஜருக்கு பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, இவன் கொடுக்கலாமா கூடாதா லோனு, ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லையே இவர், ஒரு பேர் தான் எம்எஸ்எம்இன்னு சொல்கிறதுக்கே அவர் பயப்படுறாரு, நான் எதுக்கு ஒரு லோன் தரணும், அவர் பயப்படுறாரு அவர். கண்டிப்பாக புரியுது. ரெண்டாவது விஷயம், அந்த பேங்க் மேனேஜருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா பேங்க் மேனேஜருக்குமே என்ன ப்ராப்ளம், நம்மளுடைய சர்வீஸ்க்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு ரீபேமெண்ட் உள்ள ஒரு கஸ்டமராக பிடிச்சி நம்ம பேங்க் கொடுத்துட்டோம்னா நம்ம நல்ல பேரோடு நம்ம ரிட்டையர் ஆகி போயிடலாம், இல்லைனா நீ பிளாக் மார்க் வரும். எஸ், இல்லை மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் எங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்க்கிளே நான் சொல்கிறது என்ன தெரியுமா, நம்ம பேங்க் மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன ஹெல்ப் பண்ணலாம்? சார் உங்ககிட்ட ஒரு 50 கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, எவ்வளோ பேர் ஒழுங்காக பே பண்ணலை, ரீபேமெண்ட்டே வரலை, அந்த ரீபேமெண்ட் வராத ஆசாமிங்கக்கிட்ட கன்சல்டன்ட் ட்ரைனர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு லட்சக்கணக்கான பேர் நாட்டில் இருக்காங்க, அந்த ஊரில் முகம் தெரிந்தவர்கள் தான், புதுசாலாம் கிடையாது. ஓகே, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க கம்பெனியை வளப்படுத்துவதற்கு இவங்க ஐடியா கொடுக்கலாமே. ஒரு கல்லு மூணு மாங்கா, ரெண்டு மாங்கா இல்லை, எப்படின்னு கேளுங்க. ஒரு கன்சல்டண்ட்டாக ட்ரைனராக இருக்கவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா? இவரும் போய் எடுத்தவொடனே ஏற்கனவே அவங்க ஸ்ட்ரெயின்டு ஸ்ட்ரெஸ்டு, அவங்ககிட்ட போய் நீ எனக்கு ஃபீஸை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. புரியுது. நான் உன்னோட ஒரு 3 ஒர்க் பண்ணுறேன், ஏன் ஃப்ரீ டைமில் நான் வரேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன் பிஸ்னஸை டேர்ன் அரவுண்ட் பண்ணுறேன், ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் பண்ணுறேன், ஆகும்பொழுது நீ பேங்க்குக்கு ரீபே பண்ணிடலாமா, எனக்கும் ஃபீஸ் பே பண்ணிடலாமா, கம்பெனியும் கம்பெனி ரன் ஆகும். சார், நீங்கள் இந்த எம்எஸ்எம்இ பற்றி பேசுகிறது புரியுது. இதில் இன்னொரு டவுட் இருந்துச்சு, கூடுதலாக ஒரு கேள்வி, எம்எஸ்எம்இல அன்னைய முதலீட்டுக்கான வாய்ப்பு இருக்குது, அன்னைய முதலீடு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரியான கேள்வி இது, மிகப்பெரிய கேள்வி. இப்போது ஒரு சின்ன நிறுவனத்துக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் வந்து எப்படி அவங்களால இதை நம்பி கொடுக்க முடியும்? ஆனால் கொடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்படி பார்ப்பாங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக பார்ப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரியோட அவங்க டைப் பண்ணிவிட்டு பணத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும், எப்படி டெப்ளாய் பண்ணும், கீழே டெப்ளை பண்ணும்ல. ஓகே, ஸோ மணி சர்க்குலேஷன் கீழே வரும் இல்லை. என்றைக்குமே ஒரு பெரிய இடத்துல பணம் கொடுத்தாச்சுன்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்பாகலாம் சரி, இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு போய் சேரும், கண்டிப்பாக சேரும். ஏன்னா அவங்க அதை மொத்த பணத்தையும் பேங்க்கில் வச்சுக்க முடியாது, அந்த டெப்ளாய் பண்ணணும். எங்கே டெப்ளாய் பண்ணுவாங்க? உற்பத்தியை பெருக்குவாங்க. கண்டிப்பாக உற்பத்தியை பெருக்கும் போது என்ன வரும், சர்வீஸ் சேவை நடக்கும் நடக்கும். அந்த சர்வீசஸுக்கு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் வருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து 5 பண்ணுறாங்க டர்ன் ஓவர், 5 பண்ணுற ஒரு ஓனர் வந்து யோசிக்கிறார், நான் எப்படி 7 பண்ணுவது, நான் எப்படி 10 பண்ணுவது. இப்போ எல்லாமே வந்து 10x பேசுகிறாங்க இல்லையா? ஸோ நம்ம 10x ஒரு ட்ரீமாக வச்சுப்போம். முதல்ல வந்து ஒரு 2x, 5 பண்ணால் நான் அதை வந்து 10 பண்ணணும் அடுத்த ஒரு 2 ஒரு வருஷத்துக்குள்ளே. இதுக்கு இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு சர்வீசஸ் வந்தாச்சு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை கூப்பிட்டு நான் 1 உங்களுக்கு வந்து என் பிராண்டை டெவலப் பண்ணுங்கள், மார்க்கெட் கொண்டு போய் சந்தையில் போய் சேருங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஃபீஸ் கேட்பார்ல? கண்டிப்பாக அந்த ஃபீஸ் கொடுக்கணும்ல, அந்த ஃபீஸுக்கு பணம் வேணும்ல.
இப்போ ஒரு பெரிய நிறுவனம் ஒரு சின்ன நிறுவனத்துக்கு, அதாவது வெளிநாட்டு நிறுவனம் இந்திய நிறுவனத்துக்கு பணம் கொடுக்கும்போது அந்த இந்திய நிறுவனம் என்ன பண்ணும், நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணுறேன், ஹையர் பண்ணி என் பிராண்டை டெவலப் பண்ணுறேன், பண்ணும்போது உற்பத்தியை பெருக்கிறேன், சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக குட்டி குட்டியாக அதுக்கு இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் அந்த பணம் வந்து சேர்ந்துடும். சேர்ந்துடும், எஸ். டைரெக்டாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 1 crore தான் டர்ன் ஓவர் பண்ணுறீங்க, வெளிநாட்டு நிறுவனம் உங்களை பண்ணி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுமா? பண்ணாது. எங்கே பண்ணும்? சில செக்மெண்ட்டில் பண்ணும். ஓகே, நீங்கள் போன தொடரிலே கேட்டீங்க, அதுக்கு இது ஆன்சராக கூட அமையலாம். ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்கிறாங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சொல்கிறாங்க. டெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ஃபண்டிங் வருது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டில் அது வருது. ஏன்னா இவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க வந்து ஒரு டைரெக்டாக கம்யூனிகேஷன் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனி இருக்குது, நீங்களே கூட லிங்க்டின்லாம் பார்க்கலாம். நம்ம ஊர் மக்கள் வந்து கலக்கலும் கலக்கிறாங்க. $1 million ஆர்கனைசேஷன்லாம் இங்கே நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக வருது. ஆக்சுவலாக வந்து மெட்ராஸ் வந்து சென்னை வந்து சாஸ் கேபிட்டல் அப்படின்வாங்க, சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். 100 கம்பெனி இருக்காங்க சென்னையில், $1 million பண்ணக்கூடிய குட்டி குட்டி கம்பெனி, நிறைய கம்பெனி இருக்குது, இன்னும் பெரிய ஸ்தாபனங்களும் இருக்குது. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது, அதுக்கு சப்ளையர் இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே இந்த பணம் போய் சேரும். இப்போ நான் ஒரு அட்வைஸராக இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் அட்வைஸராக இருக்கேன், எனக்கு இப்போ யார் பணம் கொடுப்பாங்க? என்னுடைய சர்வீஸ் வந்து ஒரு தொழில் முனைவர் வேணும், யார் பணம் கொடுப்பாங்க? அந்த பணம் அங்கே 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 வந்து என்னுடைய சர்வீஸ் தேவைப்படுற ஆள் எனக்கு கூப்பிடும்போது நான் போய் சர்வீஸ் பண்ணுறேன், நான் எனக்கு ஃபீஸை வாங்கிக்கிறேன். கரெக்டுங்களா? இப்படி தான் இந்த சர்க்குலேஷன் ஆஃப் மனி வில் ஹேப்பன். சார், இந்த பொருளாதாரத்துக்குள்ளேயே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பொருளாதாரத்தில் வந்து நான் படித்த வரைக்கும் உங்களுடைய புத்தகங்களும் ஒரு சில விஷயங்களை நான் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்தேன். சேவை பொருளாதாரம், திறமை பொருளாதாரம் அப்படின்னு ரெண்டு இது இருக்குது. இந்த சேவை பொருளாதாரம்னா என்ன, திறமை பொருளாதாரம்னா என்ன, உதாரணங்களோடு எனக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா? நீங்கள் வந்து ஒரு முன்னாடி ஒரு தொடரில் நம்ம பேசும்போது பேசியிருக்கோம், கல்வியை நோக்கியே நம்ம சமூகம் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக கல்வி தான் வந்து ஒருத்தனை உயர்த்தும்ன்றதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா நானே ஒரு டீச்சர் ஃப்ரெட்டர்னிட்டிலேருந்து வந்தேன், எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக டீச்சர்ஸ் தான், எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே டீச்சிங் ஃப்ரெட்டர்னிட்டி, அதனால் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி. ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் போகிற ஸ்பீடுக்கு நம்ம எஜுகேஷன் போகல. ஓ, நம்ம எஜுகேஷன் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கு, அதாவது அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆகும், படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்த உடனே படித்த விஷயம் தான் வேலை செய்கிறானா பையன் ஆர் பொண்ணு அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒரு கேப் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த படிப்பு அறிவு என்பது திறமையாக மாறினால் மட்டும்தான் பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும், அட் ஈஸியில் போய் ரீச் பண்ண முடியும். வெறும் அறிவாகவே மட்டும் இருந்து அந்த அறிவு கூட வந்து ஒரு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்கிற மாதிரி, வெறும் புத்தக அறிவாக மட்டும் இருந்துட்டு அதை பயன்பாட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் எப்படி பொருளாதாரத்தில் போய் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண முடியும்? பொருளாதாரம் என்பது ஹார்ட்கோர் பிஸ்னஸ், இஸ் அ ஹார்ட்கோர் கமர்ஷியல் டீலிங்ஸ் இல்லைங்களா? ஸோ அதாவது முதல் போட்டால் பணம் வரணும், 1 crore போட்டால் 1.5 crore வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட்கோர் ப்ரூட்டலி ஃபோக்கஸ்டு ஃபீல்டு அது. அந்த இடத்துல வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய தெரியும். உடனே அவங்க கேட்பாங்க, தெரியும் ஓகே, அதை கொஞ்சம் எனக்கு இந்த என் பிஸ்னஸில் எப்படி இதை அப்ளை பண்ண போகிறீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இளைஞர் வந்து யூத்து வந்து, சார் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார், எனக்கு அது எப்படி பண்ணணும் தெரியல சார், நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறேன் சார். அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டே இருக்கலாம், எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா, சரி ட்ரைனிங் கொடுக்குறேன்பா, உனக்கு 1 week ட்ரைனிங் கொடுக்குறேன், போகாதே. அப்போ நான் எப்போ என்ன சொல்லுவேன்னா, திறமை பொருளாதாரம் தான் நிற்க போகுது கடைசியில். ஓகே, ஸ்கில் எக்கானமி அப்படின்னே பேர், உலகம் ஃபுல்லாக இது பரவலாக பேசப்பட்டு வருது. இப்போ ரீசெண்டாக நிறைய பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் இதை பற்றி நிறைய வீடியோவே போடுறாங்க, மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. திறமை பொருளாதாரம், யாருக்கு திறமை இருக்கோ அவங்க உள்ளவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க காலேஜ் டிகிரி கூட எனக்கு தேவையில்லை. ஓ, காலேஜ் டிகிரி கூட தேவையில்லை அப்படின்ற அளவுலாம் வந்தாச்சு. அதுக்கு முன்னோடியாக தமிழகத்தை சேர்ந்த $1 billion, $2 billion டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஜோஹோ கார்பரேஷன், மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு கம்பெனி வந்து எடுத்துக்காட்டு. இதை விட எடுத்துக்காட்டு நம்ம வேறு எங்கேயும் போகணும், அமெரிக்காலாம் போகணும், நம்ம ஊரில் சொன்னீங்கன்னா ரொம்ப அட்டாச்சாகவும் இருக்கும். தென்காசியில் நம்ம ஊரில் அவர் ஜோகோ கார்பரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஸ்ரீதர் வேம்பு தெரிஞ்சிருக்கும், இப்போ கூட அவார்டெலாம் வந்தது அவருக்கு. அவர் வந்துட்டு அமெரிக்காலேருந்து வந்துட்டு சென்னையை சேர்ந்தவர் தான், தென்காசியில் செட் பண்ணிட்டார் ஃபேக்ட், ஐ மீன் ஆஃபீஸை செட் பண்ணிவிட்டு அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வேலை செய்கிறாங்க. அந்த நிறுவனம் பல வருடங்களுக்கு முன்பாகவே அவங்க வந்து செங்கல்பட்டில் ஒரு யூனிவர்சிட்டியே வச்சுருக்காங்க, ஜோகோ யூனிவர்சிட்டி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா +2 முடித்த உடனே நேரம் அங்கே போயிடலாம், நீங்கள் +2 முடித்த உடனே அங்கே ஜாயின் பண்ணலாம், நீங்கள் வந்து வேலை செய்யலாம். இப்போ என் நண்பர்களுக்கு கூட போய் சேர்ந்தாங்க சார், அவங்க கம்பெனிலே போய் சேரும்போது கூட மதிப்பெண், கல்லூரி மதிப்பெண்லாம் அவங்க அதிகமாக கேட்கல, அவருக்கு திறமை இருக்கலாம் தான் பார்த்தாங்க சார். அவங்க சர்டிஃபிகேட்டே கேட்குறதில்ல சார்,
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு ஆர்வம் இருக்கா, உனக்கு முயற்சி செய்யக்கூடிய ஆர்வம், முயற்சி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கா, வேலை செய்யணும்னு ஆசை இருக்கா, கற்றுக்கிற வெறி இருக்கா, திறமையும் இருக்கணும். திறமைன்றது உள்ளுக்குள்ளே இருக்குது, அது எப்போ வெளில வரும், கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருந்தால் தான் வரும். அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண தெரியணும். ஓகே, அந்த பயன்பாடு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படியே இருந்துட்டா அப்போ எப்படி சார், எனக்கு டிகிரி வேணாமா, எனக்கு ஒரு பெருமை இல்லை, ஒரு டிகிரி படிக்கிறது ஒரு பெருமையான விஷயம் கூட இல்லை, வெறும் பணம் மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ வேலை பண்ணு, பண்ணிவிட்டு நீ படிக்கவும் படிக்கலாம், பார்ட் டைமாக படி. எத்தனையோ பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு பார்ட் டைம் இன்ஜினியரிங் பண்ணுறோம், எவ்வளோ பேர் நீங்கள் அந்த காலத்துலேருந்து கேட்டுப்பட்டிருப்பீங்க. எனக்கு தான் நிறைய பேர் முடிச்சிருக்காங்க, அவங்க எம்டெக்லாமே கூட முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ஒரு கோர்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி சுருங்கி போச்சுங்க உலகம், ஆன்லைனில் கூட படிக்கலாங்க. இங்கே உட்காந்துட்டு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நான் நிறைய இளைஞர்களுக்கு காலேஜுக்கு போகும்போதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கோப்பா, ஒரு லாங்குவேஜ் நம்ம மதர் டங் நல்லா பேசு, தமிழ் நல்லா பேசு, தமிழ் நல்லா முதல்ல கற்றுக்கோ. ஏன்னா பேஸே தமிழ் தான், மொழி தான் முதல்ல, அதுவும் நம்மளுடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் நான் இங்கிலீஷில் புக் எழுதினாலுங்க, இதே புக்கு நான் தமிழில் போட்டிருக்கேன். அந்த தமிழ் புத்தகத்தை நான் படிக்கும்போது இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வந்து எனக்கு இங்கிலீஷ் ஆங்கில புத்தகத்தில் படித்தா வராது. தினத்தந்தி, நம்ம ஹிந்து பேப்பர் வந்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருந்தாலும், நான் வந்து என்னுடைய தினத்தந்தியோ தினமணியோ ஏதோ ஒன்று இருந்தால் தான் எனக்கு, ஆறு இந்து தமிழ் இருந்தால் தான் எனக்கு செட் ஆகும், அதனால் புரிஞ்சிக்க முடியும், கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. இப்போ நம்ம பேசுறதே எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா, நம்ம தமிழில் பேசவே தான், நம்ம ரெண்டு பேர் இங்கிலீஷோட பேசலாம், எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ மொத்தத்தில் வந்துட்டு இந்த மொழியை கற்றுக்கணும். இன்னொரு ஒரு மொழியை நீ கற்றுக்கிறது தப்பு கிடையாது, அதாவது ஒரு உலகளாவிய மொழியாக கூட நீ பார்க்கலாம். நான் நிறைய இடத்துல சொல்கிறது, ஒரு ஜாப்பனீஸ் மொழியாக இருக்கலாம், ஃப்ரெஞ்சாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், தெரிஞ்சிக்கலாமே, தப்பு இல்லையே. ஒரு வேளை நாளைக்கு நீ அங்கே போகிறேன்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஒரு விஷயம், படிக்கும்போதே செய்ய வேண்டியது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்ட் டைமாக வேலையும் செய்யணும். இப்போது உங்கள் க்ரூ மெம்பர்ட்டே நான் பேசியிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு தயக்கம் இருக்கே, ஒரு பயம் இருக்கே அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், இந்த கிக் எக்கானமி ஒரு கான்செப்ட் நம்ம பேசணும்ல, நீ வேலை செய்துக்கிட்டே ஒரு 2 hours பார்ட் டைமாக இதை பண்ண, பார்ட் டைம் பண்ணு, இந்த 2 hoursில் சில அவுட்புட் வரும் பார்த்தீங்களா, ரிசல்ட் வரும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு நம்பிக்கை வரும், ஆனால் நம்ம இதையே ஃபுல் டைமாக பண்ணலாமேன்னு. இப்படி தான் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும்ன்றது என்னுடைய எண்ணம். தமிழ்நாட்டில் இன்னும் முக்கியமான ஒரு சில தொழில் முனைவர்களாக இருக்கிறாங்க சார், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். எஸ், அவங்கள பற்றிலாம் நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்யும் சார்? ரொம்ப வந்து தலை வணங்குறேன் முதல்ல. நம்ம அதாவது ரொம்ப பெரிய சாதனையாளர்களாக நம்ம நாட்டில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்றைக்கி ஒரு பெரிய புரட்சி, மௌன புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 months நான் பார்க்குறேன், உங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கோவிட் டேஸ்னால் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் வந்தாச்சு. யூடியூப் சேனலுக்கெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளப் ஹவுஸ்னு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோராக இருந்து தொழில் அதிபராக மாறிட்டு நான் சம்பாதிச்சிட்டேன், நிறைய பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சிட்டேன், பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு போகிறோம், நான் என் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், அவங்களாம் சிறு மற்றும் குறுந்தொழில் செய்யக்கூடிய எம்எஸ்எம்இ செக்டார் பீப்புளுக்கு தன்னுடைய அனுபவத்தை பகிரக்கூடிய கிளப் ஹவுஸ் ப்ரோக்ராமில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க மணிக்கணக்காக. நான் 2 hours அட்டன் பண்ணுறவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறேன், என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. அதில் சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில நபர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திரு சி கே குமார்வேல் இருக்கார், அவருடைய பிரதர் சி கே ரங்கநாதன் சார் இருக்கார், கெவின் கேர், இவங்க ரெண்டு பேரும் இப்போ ரீசெண்டாக பேசினாங்க. ஈவன் டாக்டர் வேலுமணி சார் பாம்பேலேருந்து, நம்மளுடைய தைரோ கேரோட நிறுவனர் கோயம்புத்தூர்கார், எஸ், இவங்கெல்லாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு கிளப் ஹவுஸில் பேசுகிறாங்க மக்களுக்கு வந்து. 300 to 400 தொழில் முனைவோர்கள் அட்டன் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஈவினிங் ஒரு 7 மேலே நல்ல ஒரு வாய்ப்பும் கூட, பெரிய வாய்ப்பு. அதாவது அவங்களாம் சந்திக்கவே முடியாது நீங்கள், அதர்வைஸ் தே ஆர் வெரி பிஸி. இப்போ நீங்கள் கேட்ட அந்த திறமை பொருளாதாரம் சேவை பொருளாதாரத்துக்கு கனெக்ட் பண்ணி தான் இந்த விஷயமும் சொல்கிறேன். இப்படிப்பட்ட நபர்கள் இருக்காங்க. இப்போ ராமராஜ் காட்டன் நாகராஜ் சார் இருக்கார், எடுத்துக்கோங்க. நான் அடிக்கிட்டே போகலாம், பேர்லாம் வந்து நான் யாரையும் ஒன்று விட்டுட்டேன்னா அது தப்பு, அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு நம்ம ஊரில் இருக்குது. அருண் ஐஸ்கிரீம், இன்னி கூட காலையில் ஒரு பேப்பரில் ஆர்டிக்கல் படித்தேன், 1970s பத்து பைசாவுக்கு ரோட்டில் சைக்கிள் ஐஸ் வித்தார் அவர். இன்றைக்கி 5000 crore பண்ணுறார் பிஸ்னஸ் வருஷத்துக்கு, 400,000 liters வாங்குறாராம் பால் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. எப்படி பாருங்களேன், ஒரு எல்லாமே ஒரு 40 to 50 years அந்த ஒரு மேஜிக், அது மேஜிக்கா, மேஜிக் இல்லை உழைப்பு, நிச்சயமாக கடுமையான உழைப்பு. நம்ம ஊருக்காரருங்க, நீங்கள் வெளிலலாம் போவானா, நான் காலேஜ் ப்ரோக்ராம்லாம் போனால் பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல்லில் வந்து பேச சொல்லுவாங்க. நான் கோட் பண்ணுறதே என்னென்னா, முதல்ல வந்து எலான் மஸ்க்கை காமிப்பேன்,
ஃபோட்டோ இது யாருன்னு கேட்பேன் பேர் போடாமல். எல்லாரும் எலான் மஸ்க்னு சொல்லிடுவாங்கப்பா. பில்கேட்ஸ் கேட்டால் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப் பிசாஸ் சொல்லிடுவாங்க அமேசான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நான் பேரை போடாமல் ஃபோட்டோ மட்டும் காமிப்பேன். நான் காமிக்கிற ஃபோட்டோவே டாக்டர் வேலுமணி, நம்ம சந்திரமோகன் சார், ராமராஜ் காட்டன், குமார்வேல் சார், இந்த மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் ஃபோட்டோ இருக்குது, இது காமிச்சிருவேன் யாருப்பான்னு கேட்பேன். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எனக்கு எவ்வளோ வருத்தம் தெரியுமா, எனக்கு ஒரு எலான் மாஸ்கை தெரிஞ்சிருக்கு உனக்கு. நம்ம ஊரில் ஒரு 1000 கோடி 2000 கோடி டேர்ன் ஓவர் அசால்ட்டாக பண்ண ஒரு தொழில் முனைவர் நமக்கு தெரியணுமா வேணாமா? நம்ம நீங்கள் நம்ம ஊரில் இருக்க தெரிஞ்சாதான் அந்த உத்வேகமே நமக்குள்ளே நீங்கள் தொழில் செய்கிறீங்களோ இல்லையோ சார், என் கூடவே இருந்து என்னோடவே தமிழ் பேசி என்னோடவே வந்து தமிழ்நாட்டில் வந்து டிவி ப்ரோக்ராமை பார்த்துட்டு என்னோடவே சாம்பார் சாதம் சாப்பிட்ட ஒருவர் இன்று வந்து பல கோடிக்கு அதிபர் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாரு, உலகம் ஃபுல்லாக போகிறாருன்னா தெரியணுமா வேணாமா? முதல்ல தெரிஞ்சிருக்கணும், யாரும் தப்பாக எடுத்துக்கணும். இது வந்து என்னுடைய ஒரு ஆற்றாமைன்னு வச்சுக்கலாம் தமிழில் நீங்கள் சொன்னால். ஸோ அப்போ திறமை இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேச்சுரல்ஸ் எடுத்துக்கோங்களேன், சி கே குமார்வால் சார் எடுத்துக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை ஆர்கனைஸாக மாற்றினார் பார்த்தீங்களா? நீங்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு இப்போ கூட ஆன்சர் வரும். ஒரு ஆட்ரஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து முடித்திருத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் போய் முடித்திருத்தகத்துக்கு போவோம் வருவோம், எல்லாரும் சின்ன வயசுலேருந்து அது உண்டா இல்லையா, வீட்டுக்கு வந்து செய்வாங்க, நம்மளும் கடைக்கு போவோம். இப்படி அந்த முடித்திருத்தகம் அப்படின்ற கூடிய ஒரு தொழிலை யாருமே வந்து அந்த அளவுக்கு நம்ம அது இல்லைன்னா நம்மளால வெளியே வர முடியாது. ரஜினிகாந்த் பாட்டில் வர மாதிரி வெளில நம்ம சகை அலங்காரத்தோட, ஆனால் அதுக்கு மரியாதை என்ன கொடுக்குறோம் நம்ம? அந்த மனிதனுக்கு தேவை ஒரு நல்ல சேர் வேணும், 25,000 ரூபா தான். எங்கிட்ட வந்து கேட்டார் ஒரு முடித்திருத்தினர் வந்து எங்கிட்ட கேட்டார், எம்எஸ்எம்இ லோன் கிடைக்குமா? அவர் எம்எஸ்எம்இன்னு சொன்ன சிறு, அவர் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர் தான், பேங்க்ல அவருக்கு 25,000 ரூபாய்க்கு சேர் வாங்கி கொடுக்க முடியல. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, என்னுடைய கூட இந்த நபர் ஒருத்தர் இருக்கார் சென்னையில், என்னப்பா ஒரு 25,000 ரூபாய் இவருக்கு நம்ம லோன் வாங்கி கொடுக்க முடியலையே, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் அவர். அப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை ஒரு தனி நபர், ஒரு ஆக்கமும் ஊக்கமும் உள்ள ஒரு தனி நபர், அவரும் நிறைய விஷயங்கள் ஆரம்பித்து ஃபெயில் ஆகி அப்படி தான் எல்லாமே ஜெயிக்க முடியும். அவர் வந்து இன்றைக்கி நேச்சுரல்ஸ்ன்னு போட்டு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கார். இன்றைக்கி எவ்வளோ இடத்துல இருக்குது, எங்கள் வீட்டு பசங்க அங்கே தான் போகிறாங்க, ஹேர் கட் பண்ணாலும் நேரம் நேச்சுரல்ஸ் தான், அங்கே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு அங்கே எல்லாமே இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஆர்கனைஸாக பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம டீ கடை கூட பண்ணலாம்ல, பண்ணிட்டுருக்காரு ஒருத்தர், ஒரு டீ ஷாப் கூட அந்த மாதிரி இப்போ வந்துட்ருக்கு. ஃப்ரூட் ஷாப் பண்ணலாம்ல, பூ தொடுக்கிற பிஸ்னஸ் பண்ணலாம்ல, காய்கறி ரோட்டில் விற்கிறாங்களா அது பண்ணலாம்ல. அப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இடி கூட நான் பத்திரிகை செய்தி படித்தேன், சிட்பி வந்துட்டு எம்எஸ்எம்இ கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களாம் கவர்மெண்ட்டில். ஓகே, கிளஸ்டர் கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணி செய்ய முடியும் அக்ரிகல்ச்சரில், எஃபிஓன்னு சொல்கிற மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் நம்ம பேசியிருக்கோம். ஸோ திறமை இருந்தால், ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு உத்வேகம் இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி உள்ளே வர முடியும், சேவையை கொடுக்க முடியும். கண்டிப்பாக சேவையை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துகிறீங்க பாருங்கள். நம்ம ஊரில் நார்த் ஈஸ்ட்லேருந்து நம்ம ஊரில் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பண்ணுறாங்க, நம்ம நேச்சுரல்ஸ்லேயே நிறைய பேர் அங்கே எம்ப்ளாயீஸாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க நம்ம ஆளுங்க, ஆனால் அதை செய்ய தயாராக இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போதே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணங்களை காமிக்கும்போது தான் நம்ம இளைஞர்களும் அதை நோக்கி நகருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்த செக்மெண்ட்ஸ் முக்கியமான கேள்விகள் வச்சுருக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.